உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கொச்சி உள்ளிட்ட இடங்களில் கனமழையானது தற்போது வெளுத்து வாங்கி வருகிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சி உள்ளிட்ட இடங்களில் கனமழை தற்போது தொடர்ந்து பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக அங்குள்ள சாலைகள் தற்போது குளம் போல் காட்சியளிக்கிறது. நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடிய விடிய கனமழையானது பெய்து வருகிறது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் ஜெயகரன், இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா வர்ணியா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வங்கக்கடலில் வந்து கடந்த 26ஆம் தேதி ரிமேல் புயல் ஏற்பட்டது. அதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை இருந்து வந்தது. சில இடங்களில் கனமழையும் இருந்து வந்தது. அதே நேரத்தில் மேலும் ஒரு அறிவிப்பு அதில் இருந்தது. அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேற்கு சுழற்சி காரணமாக நிலவி வருவதால் கேரளா உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கனமழை இருக்கும் என ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த எச்சரிக்கையின்படி இப்போது பார்த்திருந்தால் திருவனந்தபுரம் மாவட்டம் மாநிலம் முழுவதும் பரவலாகவும் கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம், பத்தனாம்திட்டா, ஆலப்புழை, கோட்டயம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று முதல் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திருக்கின்றால் நேற்று இரவு விடிய விடிய பெய்த மழையில் திருவனந்தபுரம், கொச்சி ஆகிய இரு நகரங்கள் பார்த்திருக்கின்றால் வெள்ளத்தில் மிதந்தன. 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் பூந்தது. சாலைகள் எல்லாம் ஆறுகள் போன்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் பூந்தது. இதில் வந்து திருவனந்தபுரம், கொச்சி ஆகிய பகுதிகளில் போலீசாரே பாதுகாப்பு பணியில் வெள்ளத்தில் இறங்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த மழை ஜூன் 2ஆம் தேதி வரை நீடிக்கின்ற திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 4 நாட்களுக்கு இன்று முதல் தொடர்ந்து மழை இருக்கும் என்ற எச்சரிக்கையும் கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. கோட்டையம், இடுக்கி மாவட்டங்களில் இரவில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பரவலாக இருந்து வருகிறது. சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் பரவலான மழையும் இருந்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக 43 மில்லிமீட்டர் மழை முழங்கினாவுளை பகுதியில் பதிவாகியுள்ளது. ஜெயகரன், விவரங்களுக்கு நன்றி.